Assalamu alaikum and hi everyone. Welcome to coolkitchen.com. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். ஒன்னு ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி, இன்னொன்னு கோகனட் புட்டிங். இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு அகரகர் தான் மெயின் இன்கிரிடியன்ட். ஒரு 10 கிராம் சைனா கிராஸ் அகரகர் எல்லாமே ஒண்ணுதான். இதை எடுத்துறேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இத ஒரு அரை மணி நேரம் ஊற வெச்சிரலாம். இது ஊறட்டும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. ஆனா சரியான டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது. அடுத்து தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கேன். எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதா பீசா கட் பண்ணி வெச்சு இத வந்து ஒரு ஜார்ல சேர்த்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த ஜார்ல இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்ல பேஸ்டா அரைச்சுக்கலாம். ஒரு பவுல்ல ஸ்ட்ரைனர் வச்சு நல்ல திக்கான எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ரெடியா இருக்குது. இது நல்ல திக்கான தேங்காய் பால். இது வந்து செகண்ட் டைம் எடுத்து கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பால். அப்புறம் sugar அவ்வளவுதான் இதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ். நம்ம கடல் பாசி. இப்ப முதல்ல இரண்டாவது தடவை எடுத்தோம் இல்லீங்களா தண்ணியான தேங்காய் பால், செகண்ட் டைம் அந்த தேங்காய் பால சேர்த்துக்கலாம். நல்லா குக்க ஆகட்டும். இது கூட நல்லா கொதிச்சு வருது. இதில நம்ம அகரகரை வந்து தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சைனா கிராஸ் நல்லா கரையணும். கரைஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம குக்க பண்ணணும். ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ். எல்லாரோட வீட்லயும் இது சாதாரணமா இருக்கும். இத வெச்சு நம்ம ஒரு ரிச்சான டேஸ்ட்ல இந்த ரெசிபி செய்யலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சைனா கிராஸ் வந்து ரொம்ப குளிர்ச்சி. பபிள்ஸ் வந்து கெட்டியாகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுமே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏதாவது ஒரு அலுமினியம் டின்னோ இல்லைன்னா ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நீங்க எதுல இதை செட் பண்றீங்களோ அதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா சைட்ஸும் அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த புட்டிங்க இதுல சேர்த்துடலாம். மாதிரி பபிள்ஸ் இருந்துச்சுன்னா இதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். செட் ஆகட்டும். ஒரு 2 மணி நேரம் அப்படியே நம்ம வச்சுட்டா செட் ஆயிரும். பாருங்க நம்ம கோகனட் புட்டிங் நல்லா செட் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் தான் வச்சோம், அதுக்குள்ள நல்லா செட் ஆயிருக்கு. இப்ப இதை எடுத்துடலாம். சைடெல்லாம் இப்படி ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுடலாம். அழகா வருது பாருங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம கோகனட் மில்க் புட்டிங்
रेडिया इरुक्कु மல்லித்தழை கொஞ்சமா புதினா ரைஸ் வந்து 1 kg ரைஸ் எடுத்துர்க்கேன் பாஸ்மதி ரைஸ் இத வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துர்க்கேன் இது இப்ப சேர்த்துக்கலாம் ரைஸ்க்கு தேவையான salt சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது பாருங்க இது மாதிரி 80% cook ஆச்சுனா போதும் ஆஃப் பண்ணிரலாம் இப்ப இந்த தண்ணி எல்லாம் வடிச்சிரலாம் இது மாதிரி வடிச்சு வெச்சிரலாம் இது இருக்கட்டும் மாரினேஷன் பண்ணிக்கலாம் chicken 1 kg எடுத்துர்க்கேன் அதுல 3 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste 가람 மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் தயிர் வந்து 300 ml சேர்த்துக்கலாம் ஒரு lemon juice रेड चिल्ली पाउडर रेंडे टीस्पून मंजल तूल हाफ टीस्पून साल्ट तेवयान अलवु मूनु पच्चमलगा इदु माधरी इडिच्च वेच्चिरुक्कें अदैं सेत्तुक्कलां रेंडु पेरिय वंगायों नील नीलमा कट पन्नी वेच्चिरुंदु अदै वंदु नल्ला आयिल्ल इंद माधरी फ्राई पन्नी एडुत्तिरुक्कें अदै वंदु पड़ी पनीटे अदर सेट कला बटर उर टेबलस्पून सेट कला उर टीस्पून सीरगम रेंडे तुंड पट्टा रेंडे येलका मून क्रांबर सेट कला इपन देल्ला ती में नल्ला मिक्स पनी उर मनी नेरो मैरिनेट पनी ला मसाला எல்லாம் நல்லா கோட் ஆகணும் இது மாதிரி நல்ல மசாலா எல்லாம் அப்ளை பண்ணி 1 மணி நேரம் வெச்சிரலாம் ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்கலாம் மாரினேட் ஆகிறதுக்கு முன்னால கொஞ்சமா மல்லித்தழையும் புதினாவும் கட் பண்ணி சேர்த்துறலாம் ஒரு குக்கர் வெச்சுக்கலாம் நல்ல chicken நல்ல மாரினேட் ஆயிருச்சு குக்கர்ல தான் நான் இத குக்க பண்ண போறேன் அதுல 5 டேபிள்ஸ்பூன் oil சேர்த்துக்கலாம் இந்த ஆனியன்ஸ்ல நம்ம ஃப்ரை பண்ணலங்கள அந்த ஆயில தான் நான் சேர்த்துக்கறேன் ஆயில் ஹீட் ஆனதும் அதல நம்ம மாரினேட் பண்ணி வெச்சிருக்க chicken pieces சேர்த்துக்கலாம் இந்த chicken-ஐ இந்த ஆயில்ல நல்லா குக்க பண்ணலாம் ஹை ஃப்ளேம் வெச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே குக்க ஆகட்டும் ஹை ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் குக்க பண்ணிருக்கேன் அப்புறம் லோ ஃப்ளேம்ல ஒரு 15 मिनिट्स வைக்கலாம் chicken ஃபுல்லா குக்க ஆக கூடாது இதுவும் ஒரு 80% தான் குக்க ஆகணும் 15 मिनिट्स ஆயிச்சு chicken நல்லா குக்க ஆயிருக்கு 80% நல்லா குக்க ஆயிச்சு இப்போ இத எடுத்துறலாம் லேயரிங் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரைஸ் சேர்த்துறலாம் चिकन ग्रेवी सेंजर कोलेंगला अंदर ग्रेवी ओड़ा अब बेसे इतकला कुंजमा मल्ली तला ऑनियंस फ्राई पनी बेचन दोलेंगला अदलंदे कुंजे एड़ते से इतकला कुंजमा पुदीना मरुबड़ियों और लेयर राइस ग्रेवी மல்லித்தழை
पुदीना फ्राइड ऑनियंस इधे प्रोसेस न्यूदरा सेंज क्ला और हाफ टम्लर मिल्क எடுத்துக்கலாம் அதுல வந்து கலர் பவுடர் அப்படி இல்லன்னாக்கா குங்குமப்பூ சேர்த்து இத வந்து இப்படி சேர்த்துறலாம் இது ஆப்ஷனல் தான் ஒரு பழைய தோசைக்கல் இருந்துச்சுனாக்கா அத ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிட்டு நம்ம ரைஸ் எடுத்து அதல வெச்சிரலாம் இத வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 an hour அப்படியே விட்டுறலாம் சிம்ல வெச்சிரலாம் कवर பண்ணிரலாம் இது மேல ஏதாவது ஒரு வெயிட் வெச்சிரலாம் அப்படி 1/2 an hour ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் நல்லா குக்க ஆயிருக்கு இப்போ இத சர்வ் பண்ணிக்கலாம் हैदराबादी चिकन दम बिरयानी नल्ला अलगा कलरफुल्ला रेडी आयरुक्कु इंद रेसिपीय कंडिप्पा उंग वीट्ले नींगे ट्राई पण्णि पारुंग रोम्ब ईजी रोम्ब टेस्टियावुम इरुक्कुम इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक शेयर कमेंट अंड सब्सक्राइब पण्णुंग ईजीया समैक्कलाम रुचिया साप्पिडलाम।